بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي الدين அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த உலகத்தில் பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான அநியாயங்கள் அட்டுழியங்கள் நடந்து வருகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இந்த நாடு என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலேயுமே பெரும்பாலான வகையில் முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த பாசிச பயங்கரவாத அந்த கும்பல் என்றைக்கு ஆட்சிக்கு வந்தார்களோ, அவர்கள் இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் செயல்படுவதை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்? இந்த இஸ்லாமியர்களை நாம் அழிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மற்ற இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அவர்கள் அடிமைப்படுத்தி நினைக்கின்றார்களே, அந்த பருப்பு அவங்களுக்கு வேகாது. அவங்க அடிமைப்படுத்தி நிற்கக்கூடிய நேரத்திலே எல்லாம் இஸ்லாம் போய் அந்த மக்களை அரவணைக்குது. எப்படி அரவணைக்குது? மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, நாம் எல்லாம் ஒன்று தான் என்ற அடிப்படையில் அவர்களை அரவணைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அலையலையாக இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர விடாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், இந்த இஸ்லாமியர்களை ஒழித்துவிட வேண்டும் அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் ஒருவர் விடாமல் அழித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை அடியோடு ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி செயல்படுறதை பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்கு திருமறை குரானில் உள்ள அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அவங்க நினைவுபடுத்தி பார்க்கல. அல்லாஹுடைய இந்த ஜோதியை அவர்கள் வெறும் வாயால் ஊதி அணைக்கி நினைக்கிறார்கள். அவர்கள் என்னதான் அதற்கு கங்கணம் கட்டி கொண்டு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தி தீர்வாண்டு சொல்கிறானே, அதை விளங்காத மக்களாக இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தில் முத்திரை வைத்துட்டான். எப்படி பரவலாக உலகளாவிய லெவலில் அநியாயங்கள் அட்டுழியங்கள் செய்யப்பட்டு வருகிறதோ, அதே போல் இந்த நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அந்த COVID-19 கொரோனாவுடைய காலகட்டமாக இருந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடிய அந்த மக்களை எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று உலக சுகாதார மையமே அனுமதித்திருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பார்த்துருக்குறோமா இல்லையா? ஊடகங்கள் வாயிலாக நம்மளும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ உலக சுகாதார மையமே நீங்கள் புதைத்து கொள்ளலாம் என்று, ஒரு மக்கள் புதைக்க நினைத்தால் புதைத்து கொள்ளலாம், இல்லை சில பேர் எரிக்கிற கடமை அவங்கள சடங்காக இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களுடைய விருப்பம். அப்படித்தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லக்கூடிய, இன்னும் இஸ்லாத்திற்கு எதிராக போர் படுத்திக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அப்படி நடைமுறைப்படுத்திட்டு வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் கூட பாசிச பயங்கரவாத ஆட்சி நடக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டில் கூட எப்படி அடக்கம் செய்கிறது தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதற்குரிய அந்த விதிமுறைகளோடு கட்டுக்கோப்புகளோடு அடக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த இலங்கையில் மட்டும் என்ன செய்கிறான்? மனித உரிமையை மீறக்கூடிய செயல்பாட்டை நிகழ்த்துகின்ற விதமாக, அந்த உலக சுகாதார மையத்தினுடைய அந்த கட்டளையை ஏற்காத விதமாக அவன் வந்து அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்த மக்களை எல்லாம் எரித்து கொண்டிருக்கக்கூடிய சாம்பலாக்கக்கூடிய நிகழ்வு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு உலக சுகாதார மையம் இப்படி அனுமதி தந்திருக்குதா? இது மனித உரிமை மீறல் இல்லையா? அதுக்கு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் இன்னும் பிற மக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்சே இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரதமராக இருக்கக்கூடிய மகிந்த ராஜபக்சே இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அலி ஜஃப்ரி என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், நாங்கள் அமுல்படுத்துகிற என்ற அடிப்படையில் எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் நோக்கத்திற்கு, இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்ற இஷ்டத்திற்கு அந்த எண்ணத்தோடு அவர்கள் மீண்டும் அந்த எரித்து கொண்டிருக்கக்கூடிய சடலங்களை எரிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போது மக்கள் ஒவ்வொரு விதமாக போராட்டங்களை நடைமுறைப்படுத்திவிட்டு கடைசியாக என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்க? எந்த குடும்பத்தில் ஒருத்தர் கொரோனா பாதிப்பினால் இறந்து போய்விட்டாரோ அவரை எரிக்கக்கூடிய செலவை எல்லாம் அந்த குடும்பத்தார் ஏற்க வேண்டும் என்று அங்கே ஒரு சட்டம் வச்சுருக்காங்க, அரசாங்கம் சொல்லியிருக்குது. அப்போ மக்கள் இந்த போராட்டத்தை கையெழுக்கிறாங்க, பல்வேறு விதமான போராட்டங்களை செய்துவிட்டு. அப்போது நீங்கள் இந்த மாதிரி எரிச்சிங்கன்னு சொன்னால், என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு, அவரை நீங்கள் எரிச்சிங்கன்னு சொன்னால் அதற்குரிய அந்த தொகையை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்ற இந்த அடிப்படையில் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ இதை ஒரு 19 சடலங்களை அவர்கள் அந்த பிணக்கிடங்களை மார்ச்வரியில் வைத்துவிட்டு
அமைதியாக அவர்கள் பார்க்குறாங்க. இவங்க எந்த ஒத்துழைப்புமே கொடுக்கல என்று சொன்னவுடன் அரசாங்கமே முன்னின்று அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதேசத்தில் எரித்து விடுங்கள் என்பதாக மீண்டும் கட்டளை பிரிக்கிறத பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரிய நெஞ்சழுத்தம் இருக்குது அந்த அரசாங்கத்திற்கு. அப்போ இதில் கொடுமையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் பார்க்க வேண்டிய விஷயம், நேற்றோ அல்லது முந்தா நாளோ அந்த எரிக்கப்பட்ட 19 சடலங்களில் ஒரு பிறந்து 20 நாளான ஒரு குழந்தை, அட படுபாவிப்பயர்கள், அந்த குழந்தையை அந்த குழந்தையினுடைய குடும்பம் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அடக்கம் பண்ணிடுங்க, இந்த 20 நாள் தான் ஆச்சு, இந்த பச்சிளம் குழந்தையை எரிக்காதீங்க என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்தும் கூட, அழுது ஆர்ப்பாட்டம் செய்தும் கூட அவர்கள் கொடுக்காதவர்களாக அந்த பிறந்து 20 நாளான அந்த பச்சிளம் குழந்தையையும் கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல், மனதில் இரக்கம் இல்லாமல் எரித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம தான் நம்மளை மிஞ்சி யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்ற அடிப்படையில் மனித உரிமையை மீறுற விஷயத்தை பார்க்குறோம். உலக சுகாதார மையத்தினுடைய அந்த கட்டளைக்கு அவங்க அடிப்படையாக இதை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பார்வையில் தான் அநியாயம், அவர்கள் இந்த மக்களுக்கு எதிராக அநியாயம் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த செயல்பாடுகளை எல்லாம், அவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை எல்லாம், இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் அயோக்கியத்தனம் செய்கிறார்களோ, அநியாயம் செய்கின்றார்களோ, அதையெல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் நாம் கொண்டு சேர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் தெரிவித்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே கண்டன குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல், எப்படி இந்த December 6 பாபர் மசூதியை அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்களோ, அதற்காக அந்த அநியாயத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி பிரார்த்திக்கிறோமா இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்திற்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்களா இல்லையா, தோழர் அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க, அபூபக்கரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், லா தஹஜன் இன்னல்லாஹ மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எந்த அளவிற்கு அவர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும், அந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நம்மோடு அல்லாஹ் இருக்கின்ற அடிப்படையில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு வணக்கம் தந்தரல் புரிவானாக என்று கூறின உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.